வணக்கம் மாணவர்களே சென்ற வகுப்பில் கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் கல்வி உரிமைகள் பற்றி படித்திருப்பீர்கள் இன்றைய வகுப்பில் கல்வி உரிமை சட்டத்தின் முக்கிய கூறுகள் மற்றும் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் அதன் சார்ந்த உட்பிரிவுகள் பற்றி பார்ப்போம் எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போகணும் பத்தாண்டு கல்வியினை நிச்சயம் படிச்சு ஆகணும் எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் போகணும் பத்தாண்டு கல்வியினை நிச்சயம் படிச்சு ஆகணும் ஆரம்ப கல்வி நமக்கு அஸ்திவாரம் அல்லவா ஆரம்ப கல்வி நமக்கு அஸ்திவாரம் அல்லவா அனையா கல்வி தீபம் ஏற்ற ஒன்று கூடிவா அணையா கல்வி தீபம் ஏற்ற ஒன்று கூடிவா எல்லா குழந்தைகளும் பள்ளி கூடம் போகணும் பத்தாண்டு கல்வியினை நிச்சயம் படிச்சு ஆகணும் என்பதற்கேற்ப கல்வி நிறைவடையும் வரை எல்லோரும் படித்தல் எப்படிப்பா தொடக்க கல்வி நிறைவடையும் வரை எல்லோரும் படித்தல் தனியார் பள்ளிகளிலும் பொருளாதார ரீதியாக இருபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது தனியார் பள்ளிகளிலையும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கும் பள்ளியின் உள்கட்ட அமைப்பு மேம்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கும் பள்ளியின் உள்கட்ட அமைப்பு மேம்படுத்தப்படுகிறது இவற்றின் மூலமாக பள்ளி கல்வியின் தரம் முன்னேற்றப்படுகிறது இதையெல்லாம் செய்வதற்கு பணம் தேவைப்படும் அல்லவா அதற்காக மத்திய அரசுக்கும் மாநிலத்திற்கும் நிதி பகிரப்படும் தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இந்த தேசிய கல்விக் கொள்கைனா என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ படிக்கிறோம் இல்லையா இந்த தொடக்க கல்வி இந்த தொடக்க கல்வி முதல் கல்லூரி வரைகிறான உங்க வீட்டில் இருக்கிற அக்கா அண்ணன்லாம் காலேஜ் படிப்பு படிக்கிறாங்க இல்லையா அந்த கல்லூரி வரையிலான அனைத்து கல்வி முறைகளையும் உள்ளடக்கியது தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை எப்படிப்பா நம்ம படிக்கிற தொடக்க கல்வி முதல் கல்லூரி வரையிலான அனைத்து கல்வி முறைகளையும் உள்ளடக்கியது தான் இந்த தேசிய கல்வி கொள்கை இந்த தேசிய கல்விக் கொள்கை இந்திய மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் கல்வியை மேம்படுத்துவதற்காகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த திட்டத்தை வடிவமைச்சாங்க முதல் தேசிய கல்விக் கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் செயல்படுத்தப்பட்டது இரண்டாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் செயல்படுத்தப்பட்டது குழந்தை தொழிலாளர் முறை இந்த படத்தை பாருங்கப்பா என்ன தெரியுது இந்த படத்துல ஆ வெரி குட் சரியாக சொன்னீங்க உன்ன மாதிரி சின்ன சின்ன பசங்க பள்ளிக்கூடம் போகாம வேலைக்கு போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நமது அரசாங்கம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்பு செஞ்சாங்க செஞ்சுட்டு அனைவருக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க என்ன சட்டம்ப்பா அனைவருக்கும் கட்டாய கல்வி சட்டம் அப்படிங்கிற முறைய கொண்டு வந்து குழந்தை தொழிலாளர் முறைய நீக்கினாங்க அடுத்து வேற யாருன்னு தெரியுதாப்பா பாருங்க வெரி குட் அழகா சொன்னீங்கப்பா நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் இவர் தான் நம் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் சரியா இவரை பத்தி உங்களுக்கு நிறைய சொல்லலாம் அதுல வந்து குறிப்பா இவர் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு முதலமைச்சர் ஆன உடனே என்ன செய்யறாரு நகர்வளம் போய் ம பதவியேற்ற உடனேவும் போறாங்க போய்கிட்டு இருக்கையிலேயேவும் அங்கே போய் பார்க்கையில வழியில் சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அதை பார்த்த உடனே அவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு என்னடா படிக்கிற வயசில் இந்த பிள்ளைகள் ஊரா இப்படி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்களே பள்ளிக்கூடம் போகாமல் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த காரை நிறுத்திட்டு இறங்கி போய் அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க ஏன்பா நீங்கள்லாம் பள்ளிக்கூடம் போகலையா இப்படி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனேவும் அந்த தம்பி என்ன சொல்லியிருக்கானுங்க இல்லைங்கய்யா நாங்கள் இந்த ஆடு மாடை மேய்ச்சிட்டு வீட்டுக்கு போனாதான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படி இருக்கையில் நாங்கள் எப்படி பள்ளிக்கூடம் போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இதை கேட்ட உடனே நம்ம காமராஜருக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தம் உடனே அமைச்சரவைய கூட்டுறார் கூப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர்ற எல்லா குழந்தைகளுக்கும் இலவச மதிய உணவு திட்டம் என்னதுப்பா இலவச மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்ப அவரு ஏற்படுத்தினார் அதுதான் இன்றைக்கு உளவில் வளர்ந்து சத்துணவு திட்டமாக இப்போ நாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த சத்துணவு திட்டமாக வளர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் முதலமைச்சராக இருக்கையில் நிறைய நிறைய தொண்டுகள் செஞ்சிருக்காங்க மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் நாட்டு வளர்ச்சிக்காகவும் விவசாயத்திற்காகவும் நீர்ப்பாசன வசதிக்காக அணைகள் கட்டியும் நிறைய முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் மேம்பாடுகள் திட்டங்கள் எல்லாம் செஞ்சிருக்கார் அப்படி இருக்கையில கல்விக்காக நிறைய பள்ளிக்கூடங்கள் கல்வி சாலைகள் எல்லாம் அமைச்சிருக்கார் அப்போ ஒரு தடவை வந்து இவர் முதலமைச்சராக இருக்கையில் அங்கே வந்து மருத்துவ படிப்பு இப்போ டாக்டர் பட்டம் படிக்கிறாங்க இல்லையா டாக்டர் சீட்டில் போய் டாக்டர் வேலைக்கு படிக்கிறாங்க இல்லையா அந்த மருத்துவ படிப்பு படிப்பதற்காக நிறைய விண்ணப்பங்கள் வந்திருக்கு அப்ப அவங்க கிட்ட கேட்குறாங்க அந்த அதிகாரிகள் கிட்ட நம்ம காமராஜர் ஐயா கேட்டிருக்காரு மருத்துவ படிப்பு படிக்க நிறைய விண்ணப்பங்கள் வந்துச்சே எல்லாருக்கும் செலக்ட் பண்ணி சீட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ அந்த அதிகாரிகள் சொன்னாங்களாம் ஐயா நிறைய விண்ணப்பங்கள் வந்திருக்கிறதுனால மதிப்பெண் அடிப்படையிலையும் மற்றதுல எல்லாம் பார்த்து வச்சு யாருக்கு சீட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கையில எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனேவும் அந்த விண்ணப்பங்களை பூரா என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி ஒரு சில மணி நேரங்கள்லையே எப்படிப்பா ஒரு சில மணி நேரங்கள்லேயும் அவரு அந்த விண்ணப்பங்களில் பூரா முடிச்சு இவங்களுக்கெல்லாம் படிக்க அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம் அங்கே இருந்த உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் எப்படிப்பா நம்ம இத்தனை நாளாக முடியாமல் இருந்துச்சு இவர் ஒரு சில மணி நேரங்கள்லையே இவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடு படிக்கிறதுக்கு மருத்துவ படிப்பு படிக்க அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த நம்ம காமராஜர் ஐயா கிட்ட எப்படிங்க ஐயா இப்படி நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னாராம் அது ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லப்பா பெற்றோர் ஒப்பங்கிற இடத்துல யார் யாரோட பெற்றோர் எல்லாம் கை நாட்டு கையொப்பங்கிற இடத்துல கை நாட்டு வச்சிருக்காங்க இல்லையா அந்த பெற்றோர்களின் பிள்ளைகளை நீங்க படிக்க வைங்க நம்ம தமிழ்நாட்டின் கல்வி தன்னால முன்னேறும் வளர்ச்சி அடையும் அவங்களுக்கெல்லாம் முதல்ல மருத்துவப்படி படிக்க அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்தாராம் பத்தியா எவ்வளோ பெரிய செயல் செய்திருக்காருன்னு அதனால தான் நம்ம நம்மளுடைய காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாள கல்வி வளர்ச்சி நாளாக நாம் இன்றும் கொண்டாடி வருகிறோம் அடுத்ததாகப்பா இந்திய கல்வி முறை பற்றி இப்போ நாம் பார்ப்போம் நம்ம இந்திய கல்வி முறை வந்து நான்கு நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்குப்பா எத்தனை நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு நான்கு நிலைகளாக முதலாவதாக வந்து தொடக்க நிலை தொடக்க நிலை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ படிக்கிறோம் இல்லையா ஐந்து வகுப்பு முறை ஒன்று முதல் ஐந்து வகுப்புகள் வரை உள்ளது தான் தொடக்க நிலை அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டு முடிய இருக்கிறது அடுத்ததாக நடுநிலை இதில் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் எட்டாவது முடிய படிக்கிறாங்க இல்லையா நடுநிலை பள்ளிகளில் அதுதான் நடுநிலை அடுத்ததாக உயர்நிலை உயர்நிலையில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் பத்தாம் வகுப்பு வரை படிக்கிறாங்க இல்லையா அதுதான் உயர்நிலை அடுத்து மேல்நிலை பனிரெண்டாம் வகுப்பு ப்ளஸ் டூ முடிய இல்லையா அதுதான் மேல்நிலை எங்க இப்ப சொல்லுங்க பாப்போம் இந்திய கல்வி முறைகளில் நம்ம நான்கு நிலைகளாக படிக்கிறோம்னு சொன்னேன் என்னென்ன நிலைகள் டீச்சர் சொல்ல சொல்ல சொல்லி வர்றீங்களா வெரி குட் தொடக்க நிலை நடுநிலை உயர்நிலை மேல்நிலை வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நான்கு நிலைகளில்தான் நம்மளுடைய இந்திய கல்வி முறை பிரிக்கப்பட்டு நம்மளுடைய கற்றல் நிலைகளை நமக்கு மேம்படுத்தி தர்றாங்க அடுத்ததாக அனைவருக்கும் கல்வி இயக்கம் அபியான் அப்படிங்கிற திட்டத்தை பத்தி வந்து இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு வயது முதல் பதினான்கு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் இந்த வயதுலேருந்து நம்ம இப்போ படிக்கிறோம் இல்லையா தொடக்க கல்வி அதில் ஆறு வயது முதல் பதினாலு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளித்தல் அடுத்து தொடக்க பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரித்தல் தொடக்க பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரித்தல் அடுத்து இவற்றின் மூலமாக கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல் அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழே உள்ளடங்கிய கல்வி அப்படிங்கிற முறையையும் இந்த எஸ் எஸ் ஏற்படுத்தி இருக்காங்கப்பா அடுத்து இந்த எஸ் எஸ் ஏட விரிவாக்கம் பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு வட்டாரத்திலும் வட்டார வளமையத்தை ஏற்படுத்தியிருக்காங்கப்பா அந்த வட்டார வளமையத்துல ஆசிரியர் பயிற்றுநர்களை ஏற்படுத்தியிருக்காங்க நம்ம ஸ்கூல்கெல்லாம் விசிட்டு வர்றாங்க இல்லையா பிஆர்டிஸ் வர்றாங்க இல்லையா அவங்க தான் அந்த ஆசிரியர் பயிற்றுனர்கள் அவங்க வந்து அந்த வட்டாரத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் உங்கள் பள்ளிக்கு என்ன வேணும் பள்ளி கட்டிட வசதி கழிப்பறை வசதி குடிநீர் வசதி கூடுதல் கட்டிட வசதி இப்படின்னு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இவங்க கேட்டு செஞ்சு தர்றாங்கப்பா அடுத்து இந்த மாற்றுத்திறனாளி இருக்காங்க இல்லையா அவங்களும் நம்மளோட சேர்ந்து தானே படிக்கிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு பயன்படுத்துறதுக்கும் தனித்தனியான கழிப்பறை கட்டி தந்திருக்காங்கப்பா எவ்வளோ பெரிய திட்டம் பாத்தியா இந்த திட்டம் மாணவர்களின் நலனில் அக்கறையோட இருக்காங்க பாத்தீங்களா அடுத்ததாக கற்றல் உபகரண பெட்டிகளும் தர்றாங்கப்பா நம்மளாம் படிக்கிறோம்லப்பா ஹிட் பாக்ஸ் வச்சு படிக்கிறோம் இல்லையா மேத்ஸ் கிட்டு இங்கிலீஷ்கிட்டு சயின்ஸ் ஹிட் ஹிட்பாக்ஸ் வச்சு பயன்படுத்துறோம் இல்லையா இது பூரா அனைவருக்கும் கல்வி இயக்கம் நமக்கு தந்ததுதான்ப்பா மேலும் ஆசிரியர்களுக்கான வலுவூட்டல் பயிற்சி ட்ரைனிங் தர்றாங்கல்லப்பா அதையும் இந்த ஆசிரியர் பயிற்றுனர்கள் செய்கிறாங்க அடுத்து நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அவங்களுக்கு இப்போ நிறைய உதவிகள் செய்கிறாங்கப்பா அவங்களுக்கு உதவித்தொகை வழங்குறாங்க பஸ் பாஸ் கொடுக்குறாங்க அந்த பஸ் பாஸ் மூலமாக அவங்க தனியாக போக முடியாது இல்லையா அவங்க கூட துணைக்கி வர்றதுக்கும் அவங்க இன்னொருத்தர் ஒருத்தருக்கும் அனுமதி தர்றாங்க அடுத்து அவங்களுக்கு தேவையான அனைத்து அவங்க உடல் இயக்கத்திற்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் வழங்குறாங்கப்பா அவங்க இயக்கத்திற்கு தேவையான சில குழந்தைகளுக்கு வந்து கை கால் செயல்படாமல் இருக்கும் அவங்களுக்கு தகுந்த உடல் உபகரணம் சில குழந்தைகளுக்கு காது சரியா கேட்காம இருக்கும் அந்த குழந்தைக்கு தகுந்த உபகரணம் அப்படின்னு அவங்களுடைய உடல் இயக்கத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்கிறாங்கப்பா அது மட்டும் இல்லாம அவங்களுக்குன்னு சிறப்பு ஆசிரியர்கள் நியமிச்சிருக்காங்க சிறப்பு ஆசிரியர்கள் நியமித்து அவங்களுக்கு சிறந்த பயிற்சியும் அழிச்சு நல்ல நல்ல முறையில் இந்த அனைவருக்கும் கல்வி இயக்கம் வந்து செவனே செயல்பட்டுக்கிட்டு வர்றாங்கப்பா அடுத்ததாக என்னது பார்க்க போகிறோம்ப்பா கல்வி உரிமை சட்டம் கல்வி உரிமை சட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீ இந்த ஊரில் படிக்கிறப்பா திடீர்னு உங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக வேறொரு ஊருக்கு அப்படியே குடிபெயர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துருது அப்போ உன்னோட படிப்பு இடைநிற்றலாகி போயிரும் இல்லையா அது இல்லாத அளவுக்கு நீ எந்த ஊர்ல போய் படிக்கிறையோ அந்த ஊர்லயே உன்னோட படிப்பை தொடர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்காங்கப்பா ஆர்டிஇ அதுக்கு பேர் என்னது அந்த படிப்புக்கு பேரு ஆர்டிஇ அப்படிங்கிற திட்டத்துக்கு மூலமாக உன்னுடைய கல்வி படிப்பை தொடர்ந்து நீ எந்த வகுப்பில் நீ விட்டியோ அந்த வகுப்பில் இருந்தே தொடர்ந்து நீ படிக்கலாம் அப்படிங்கிற சட்டத்தையும் ஏற்றிருக்காங்கப்பா அடுத்து அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் ஆர்எம்எஸ்ஏ அப்படின்னா பத்தாம் வகுப்பு முடிய யார் யார் இடைநிற்றல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த திட்டத்தின் கீழே வந்து படித்து பயன்பெறலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து டீச்சர் ட்ரைனிங் எஜுகேஷன் சொல்லுவோம்ல ஆசிரியர் கல்வி இந்த திட்டம் இதன் மூலமாகவும் இந்த மூன்று திட்டங்களையும் முன்னிலைத்து அதாவது எஸ்எஸ்ஏ ஆர்டிஇ ஆர்எம்எஸ்ஏ டிஇ இந்த மூன்று திட்டங்களையும் இணைத்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அப்படின்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்கப்பா என்ன திட்டம்ப்பா ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க எஸ்எஸ் அதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா எஸ்எஸ் சமக்கிர சிக்ஸா என்னதுப்பா சமக்கிர சிக்ஸா அப்படிங்கிற திட்டத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க இந்த சிக்ஸா ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மழலையர் கல்வி முதல் அதாவது இப்போ எல்கேஜி படிக்கிறாங்க இல்லையா குட்டி பசங்கள்லாம் எல்கேஜி படிக்கிறாங்க இல்லையா மழலையர் கல்வி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அனைத்து கல்வியையும் ஒன்றிணைத்து அனைத்து கல்வி முறைகளையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்கப்பா இது வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது எந்த வருடத்திலிருந்துப்பா செயல்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அனைவருக்கும் கல்வி இயக்கம் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் ஆசிரியர் கல்வி இந்த மூன்று இணைந்ததுதான் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ப்பா அனைவருக்கும் கல்வி இயக்கத்தை பார்த்தாச்சு அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தையும் பார்த்தாச்சு சரிப்பா அடுத்து நம்மப்பா ஆசிரியர் கல்வி பற்றி பார்ப்போம் இந்த ஆசிரியர் கல்வி வந்து நல்ல தரமான ஆசிரியர்கள் இருந்தால்தான் நல்ல மாணவர்களை உருவாக்க முடியும் நல்ல மாணவர்கள் இருந்தால்தான் வலுவான இந்தியாவை நாம் முன்னேற்றம் காண முடியும் அதனால இந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இல்லையா டயட் அவங்க தரமான ஆசிரியர்களை உருவாக்கி சிறந்த பணிகளை செய்து வருகிறார்கள் நாட்டின் எதிர்காலத்தில் மக்களுக்கு நல்ல வகையிலும் பள்ளிக்கூடம் படிக்கும் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கல்வியும் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான தரமான ஆசிரியர்களை உருவாக்கி இந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டு வருகிறது இது மட்டும் இல்லாமப்பா இந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் வந்து அவ்வப்போது ஏற்படும் பயிற்சிகளுக்கும் அதாவது அப்பப்ப டீச்சர்ஸ் எல்லாம் ட்ரைனிங் போயிட்டு வர்றோம் இல்லையா அந்த பயிற்சிகளை எடுத்து எங்களையும் புத்துணர்வு ஏற்படுத்தும் வகையில் வலுவூட்டல் பயிற்சியும் கொடுத்து சிறந்த முறையில் இந்த டயட் நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு வருதுப்பா நவீன காலத்திற்கு ஏற்ப இன்றைய சூழ்நிலையில் மாணவர்கள் படிக்க நவீன யுத்திகளை பயன்படுத்தி ஆன்லைன் கிளாஸ் மற்றும் ஸ்மார்ட் வகுப்புகளுக்கும் புதிய யுத்திகளை பயன்படுத்தி இந்த டயட் நிறுவனம் காலத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய சூழ்நிலையில் மாணவர்களுக்கு நல்ல பயிற்சியையும் அளித்து வருகிறது மாணவர்களே இப்போ இந்த மூன்று திட்டங்களையும் பற்றி பார்த்தோம் இப்போது இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அப்படின்னா என்னென்னு அவங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தட்டுமா கல்வி முதல் அதாவது எல்கேஜி படிக்கிறாங்களா குழந்தைகள் அந்த கல்வி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையுள்ள அனைத்து கல்வி முறைகளையும் இணைச்சது தான் இணைத்துதான் இந்த ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் அதோட குறிக்கோள் என்னன்னு இப்ப பாப்போம் கல்வி உரிமை சட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநில அரசுகளையும் ஆதரித்தல் முன்னாடி படித்தோம் இல்லையா கல்வி உரிமை சட்டத்துல என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு அந்த திட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து மாநில அரசோடு சேர்த்து அவங்களோட சேர்ந்து ஆதரித்தல் அடுத்து பெண் கல்வி மற்றும் மின்னணு கல்வியில் கவனம் செலுத்துதல் பெண் கல்வி மற்றும் மின்னணு கல்வியில் கவனம் செலுத்துதல் தரமான கல்வியை வழங்குதல் மற்றும் மாணவர்களின் கற்றல் விளைவுகளை மேம்படுத்துதல் கற்றல் அடைவுகளை மேம்படுத்துதல் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கி அவற்றின் மூலமாக கற்றல் அடைவுகளை மேம்படுத்துதல் இதுதான் இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும் சரிப்பா இப்போ பெண் கல்வின்னு பத்தி பார்த்தோம் இல்லையா கல்வி அந்த காலத்துல தமிழ் புலவர்கள் அவ்வையார் காக்கை பாடினியார் போன்ற தமிழ் புலவர்கள் அந்த காலத்துல இருந்தே பெண் கல்வியில் சிறந்து விளங்கியிருக்காங்க நம்ம மகாகவி பாரதியார் கூட பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரின பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இப்போ தெரியுதா பெண் கல்வியின் அவசியம் பற்றி உங்களுக்கு ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் படித்தால் கல்வி கற்றுக்கொண்டால் அப்படின்னு இருந்தா அந்த குடும்பமே முன்னுக்கு வரும் நல்ல வளமான சமுதாயத்தை நாம் உருவாக்கலாம் நீங்கள் பெண் குழந்தைகள் எல்லாம் நல்லபடியாக படிங்க நிறைய படிங்க அப்பதான் நாம வளமான சமுதாயத்தையும் வளமான இந்தியாவையும் நாம் உருவாக்க முடியும் சரி சரிமானவர்களே இப்போ உங்களுக்கு தெரிந்த பெண் சாதனையாளர்கள் பற்றி சொல்கிறீங்களா எஸ் சரியா சொல்லிட்டீங்களே ஆமாம்ப்பா அன்னை தெரசா இவங்க வந்து கருணை உள்ளம் கொண்டவங்க இரக்க குணம் உடையவங்க அதனால தான் இவங்களுடைய சேவையை பாராட்டி இவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்களும் கருணை உள்ளத்தோடையும் இறக்க குணத்தோடையும் இருக்கணும் சரியாப்பா அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் கல்பனா சாவ்லா சுனிதா வில்லியம்ஸ் வெரி குட் சரியாக சொல்லிட்டீங்களே இவங்க எல்லாம் விண்வெளி சாதனையாளர்கள் யார் பவங்கள்லாம் விண்வெளி சாதனையாளர்கள் இவங்கள மாதிரியே நீங்களும் நிறைய படித்து விண்வெளி ஆராய்ச்சி எல்லாம் செய்து நல்லபடியாக நம் நாட்டுக்காக நீங்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்கு வழி செய்யணும் முன்னேற்றம் அடைஞ்சு நல்ல குழந்தைகளாக நீங்கள் வரணும் சரியாப்பா இந்த ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நம் இந்திய அரசால் மக்களுக்காக இந்திய கல்வி முறையை வலுவூட்டுவதற்காகவும் மேம்படுத்துவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டது சரிப்பா இப்போ நாம் படித்த இருந்து மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னென்ன பாடம் என்னென்ன சட்டக்கூறுகள் நம்ம பத்தி பார்த்தோம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துறேன் சரியா கல்வி உரிமை சட்டத்தின் முக்கிய கூறுகள் பற்றி பார்த்தோம் அடுத்து நம்மளுடைய தேசிய கல்விக் கொள்கை பற்றி பார்த்தோம் அடுத்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை பற்றி பார்த்தோம் அடுத்து நம்ம பெருந்தலைவர் காமராஜருடைய கல்வி திட்டங்கள் பற்றி பார்த்தோம் அடுத்து இந்திய கல்வி முறை அதை பற்றியும் அதனுடைய விரிவான செயல்பாடுகள் பற்றியும் நான் அதனுடைய நான்கு நிலைகள் பற்றியும் பார்த்தோம் இது மட்டுமில்லாம நம்மளுடைய கல்வி வளர்ச்சிக்காக உதவக்கூடிய திட்டங்கள் எஸ்எஸ்ஏ ஆர்டிஇ ஆர்எம்எஸ்ஏ எஸ்எஸ் போன்ற பல்வேறு திட்டங்கள் பற்றியும் நாம பார்த்தோம் இந்த திட்டங்கள் எல்லாமே இந்த கல்வி உரிமை சட்டத்தின் திட்டங்கள் எல்லாமே மாணவர்களாகிய உங்களுக்கு கல்வி தரத்தை மேம்படுத்தவும் கற்றல் அடைவுகளை மேம்படுத்துவதற்காகவும் தான் தயாரான நிலையில அமைச்சு கொடுத்துருக்காங்க சரியாப்பா சரிப்பா இப்ப நம்ம படித்த பாடங்களிலிருந்து சில கேள்விகள் கேட்குறேன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச தான் இருக்கும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா போதும் ஆன்சர் பண்ணிடலாம் கேக்கவா குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியின் முக்கியத்துவத்தை டே சட்டம் விவரிக்கிறது யோசித்துட்டீங்களா வெரி குட் அழகா சொல்லிட்டீங்களே கல்வி உரிமை சட்டம் வெரி குட் அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கலாமா கல்வியை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசு டேஸ் வடிவமைத்துள்ளது சரியாக சொன்னீர்கள் மாணவர்களே தேசிய கல்வி கொள்கை அடுத்ததாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச கேள்விதான் ஈஸியா பதில் சொல்லிடுவீங்க முன்னாள் அமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரால் செயல்படுத்தப்பட்ட திட்டம் சரியாக சொன்னீர்கள் இலவச மதிய உணவு திட்டம் இன்றைய வகுப்பில் நாம் படித்தவற்றிலிருந்து சில வீட்டு வேலைகள் ப்ராஜெக்ட் ஒர்க் உங்களுக்கு தர்றேன் நான் அதை செஞ்சுட்டு வாங்க காமராஜரை பத்தி படிச்சோம் இல்லையாப்பா அந்த காமராஜரை பற்றியும் அவருடைய படம் மற்றும் அவர்கள் நீர்ப்பாசன வசதிக்காக நிறைய அணைகள் கட்டினாருன்னு சொன்னேன் இல்லையா அந்த அணைகள் பற்றியும் படங்கள் சேகரித்து ஒட்டிட்டு வாங்க அடுத்து அவர் மக்களுக்கு என்னென்ன தொண்டுகள் செய்திருக்காரு அப்படின்னு உங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்டையும் கேட்டு நீங்க தெரிஞ்சுட்டு வாங்க மீண்டும் மற்றொரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி மாணவர்களே